நேயர்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேங்க. என்ன கதை தெரியுமா? அந்த காலத்துல அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அந்த பாசக்கார அண்ணன் தம்பிக்கு கூட திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துதான். என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை. அந்த சொத்து பிரச்சனை கடைசியா மிஞ்சியது ஒரு செம்பு. அந்த செம்பு கூட அவங்க விட்டு வைக்காம கடைசியா அதையும் பிரிச்சிட்டாங்களாம். அது என்னன்னு போய் பார்க்கலாமா? வாங்க மக்களே, தூங்கா நகரம் சொன்னாவே நமக்கு நினைவு வருது மதுரை தாங்க. அது போல சென்னையிலும் மினி தூங்கா நகரம் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? அது நம்ம ஜாஸ் டவுனுங்க. ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து இன்று வரையிலும் சில கட்டிடங்கள் மட்டும் இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. அவ்வாறு ஷாவலஸ் கட்டிடம், இதை ஐகோர்ட் கட்டிடம் என்றும் கூறுவார்கள். அதை கடந்து இரட்டை பிள்ளையார் திருக்கோவிலும் மற்றும் சுமார் 385 வருடங்கள் பழமையான ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலும் உள்ளது. இந்த தெருவுக்கு அடையாளம் என்பது கட்டிடங்கள் மட்டும் இல்லை, இங்கு அமைந்திருக்கும் பெயரும் தான். இருந்தாலும் தினசரி 1000 நபர்கள் கடந்து செல்லும் இவ்வழியில் யாரும் நின்று கூட கவனிக்க நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள். இந்த பரிதாபம் இந்த தெருவுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு இடங்களும் இதில் அடங்கும். வணக்கம்ண்ணா. அண்ணா, நீங்க இந்த தெருவுல இருக்கீங்க. சோ தம்புசெட்டி தெருன்னு எதுக்காக இந்த பேர் வந்தது ஏதாவது தெரியுமாண்ணா? தெரியாதுப்பா, எப்படின்னு தெரியாது. வணக்கம்ண்ணா, இந்த தெருக்கு வந்து தம்புசெட்டி தெருன்னு சொல்றாங்க, ஏதாவது இந்த பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? தெரியாது. இப்போ வந்து இந்த தெருக்கு வந்து தம்புசெட்டி தெருன்னு சொல்றாங்க, ஏதாவது இந்த பேர் வந்ததுன்னா? கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன செட்டியாருங்க ஜாஸ்தி, அதனால தம்புசெட்டின்னு வந்திருக்காங்க. உங்களோட இணைந்திருந்தது வஷி இளங்கோவன், ஒளிப்பதிவாளர் அப்பர்ணா ஹரி.